ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒயிட் பேச்சஸை குணப்படுத்த போகும்பொழுது நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு சைடு எஃபெக்ட் ஆகி நம்ம ஸ்கின்னுக்கு இதுபோல் பிளாக் டாட் வந்து உருவாகும். ஓகேங்களா? இந்த பிளாக் டாட் வந்து எதனால் உருவாகுது, இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக நம்ம காண போகிறோங்க. அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கு அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த கருப்பு டாட்டுங்க. இந்த கருப்பு டாட் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு மங்கு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ப்ராப்ளம் தான். இது ஒரு சிலருக்கு அது அப்படியே வந்து நீண்ட நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து வரும் போயிடும். அது தாண்டி வந்து இப்போ ஒரு சிலர் வந்து இந்த மூக்கு கண்ணாடி கண் கண்ணாடி அணியிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த கருப்பு டாட் வந்து உருவாக்கும். அதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சும் அலர்ஜி ஆகும் பொழுது, அதாவது ஒரு மேக்கப் க்ரீம் புதுசாக போடுறாங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கலை, உடம்பு ஸ்கின் ஏற்றுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இதுபோல் வந்து கருப்பு டாட்டை வந்து உருவாக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி. இப்போ நம்ம கண் கண்ணாடி அணிஞ்ச அந்த இடத்துல வந்து பாதிப்பு உள்ளாகுது, மறுபடியும் அது வந்து அணியாமல் விட்டாங்கன்னா அது ரெக்கவர் ஆகும். அதேமாரி அந்த மேக்கப் க்ரீம் போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டால் அதுவும் ரெக்கவர் ஆகும். ஆனால் ஒரு மெடிசன்ஸ் ரிலேட்டடாக நமக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றி நம்மளுடைய ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக தாக்குதலை நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஏற்படுத்துறது தான் இதுபோல் கருப்பு டாட். இப்போ நமக்கு வந்தக்கூடிய கருப்பு டாட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நோய் சக்தியை வந்து குறைய ஆரம்பித்து தோலுக்கான சத்துக்கள் இழக்கிறதுனால, அது வந்து நம்ம மன ரீதியாக எடுத்துக்கலாம், உடல் ரீதியாக எடுத்துக்கலாம், அல்லது என்னாச்சும் ராங் ஃபுட் எடுக்க போய் நமக்கு தோலுக்கான எதிர்ப்பாக மாறி அது வந்து விட்டமின்ஸ் லாஸ் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய லாஸ்ட் டைமில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒயிட் பேச்சஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, அப்போ நம்மளுடைய நார்மல் ஸ்கின் என்னன்னா நார்மல் ஸ்கின் பகுதிகளில் வந்து அது வெண்மையாயிடக்கூடாதுன்னு சொல்லி அது வந்து நம்ம நோய் சக்தி வந்து தூண்டப்பட்டு அந்த இடத்துல வந்து பிளாக் டாட் உருவாகிறது. இது வந்து எப்படின்னா பாதிக்கப்பட்ட இந்த ஒயிட் ஸ்கின் மேலே வந்து நமக்கு ஒரு போதிய சப்போர்ட் கொடுக்காமல் நார்மல் ஸ்கின் மேலே கொடுத்துறது. ஓகேங்களா? ஒரு புரிதல் இல்லாமல் அதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெடிசன்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து மூவ் பண்ணுறக்க ஒரு ஸ்டீராய்டு எடுக்கிறீங்க குறிப்பாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா ஸ்டீராய்டு எடுக்கிறீங்களுக்கு பெரும்பாலும் இந்த பாதிப்பு வரும். எனக்கும் ஸ்டார்டிங் டைமில் ஸ்டீராய்டு எடுக்கும்போது இதை வந்து நான் ஃபேஸ் பண்ணப்பலாம், மூக்கள்லாம் கருப்பு கருப்பாக உருவாயிடுச்சு. ஓகேங்களா? டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து கேட்கும்போது தான் சொன்னாங்க, இதுமாரி வந்து மெலனின் உங்களுக்கு வந்து உற்பத்தி அதிகப்படுத்தும் போது நார்மல் ஸ்கின்னுடைய விட்டமின்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையாகும், அப்போ வந்து அந்த இடம் வந்து ரொம்ப டார்க் ஆகும் அப்படிம்பாங்க. அந்த கேட்டகரியில் வரக்கூடிய இந்த ஒயிட் பேச்சஸை வந்து நல்லாவே வந்து நீங்கள் கண்ட்ரோல் படுத்தி குணப்படுத்திடலாம். அதே போல் நமக்கு இந்த ஒயிட் பேச்சஸ் பரவுதுன்னு சொல்லி நார்மல் ஸ்கின்னு நமக்கு வந்து பிளாக் ஆகுது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் படுத்தி அதை வந்து பிளாக்கை வந்து மறுபடியும் ரிமூவ் பண்ணலாம். இப்போ எப்படின்னா நம்ம ஒயிட் பேச்சஸ் வந்து பரவத்தை ஸ்டாப் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆகாத ஃபுட்டு எடுத்தாவோ அல்லது மனரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டாவோ அல்லது தப்பான மருத்துவத்தை நாடி நம்ம மூவ் பண்ணும் போதோ தாறுமாறாக ஒயிட் பேச்சஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவதில்லை. அப்போ ஒயிட் பேச்சஸ், அதாவது நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம வெண்மையாக்குறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான விடயம் தான். ஓகேங்களா? அது வந்து ஒயிட் பேச்சஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பல பேருக்கு பரவிட்டு இருக்கோம். அண்ட் அந்த வகையில் நம்ம இந்த கருப்பு டாட்டை நீங்கள் மறைய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ணத்தவளைங்க எலுமிச்சு சாறு. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இந்த ஆரஞ்சு பழம் தோல்லேருந்து எடுத்து நீங்கள் அந்த தண்ணி அந்த எப்படி சொல்லணும் ஆரஞ்சு இதெல்லாம் அந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்து அழுத்துனீங்கன்னா அந்த தண்ணி வந்து அடிக்கும். ஓகேங்களா? அது வந்து இப்போ கண்ணில் பட்டால் சுருன்னு அப்படியே எரியும். ஓகேங்களா? இது வந்து விளையாடுவாங்க கண்ணெல்லாம் எங்கள் கிராமத்துலலாம் பிள்ளைங்க அந்த ஆரஞ்சு பழம் வந்து டக்கு டக்குன்னு கண்ணை என்னமோ தூசி விழுந்துருக்குதான்னு சொல்லுவாங்க, டக்குன்னு அடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. அப்போ நாங்கள் சிறு வயசில் விளையாட்டுமோ, இது கூட ஒரு வடிவேல் காமெடியில் விஜயகாந்தும் வடிவேலும் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ டக்குன்னு கண்ணுக்கு ஆசிட் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு காமெடி பண்ணியிருப்பார். அந்த காமெடி செம்மையாக இருக்கும். அது வந்து இந்த ஆரஞ்சு தோல் தான். அண்ட் இந்த ஆரஞ்சு தோல் வந்து நீங்கள் அந்த தண்ணியை வச்சு பிழிஞ்சு விட்டிங்கன்னா போதும், அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இந்த மெலனினை வந்து அதாவது இந்த கருப்பு டாட்டை வந்து அதை அழிக்க ஆரம்பிக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து சந்தனம் மஞ்சள் வச்சு கூட அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு சரி பண்ணலாம். ஓவராக நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். அதையும் தாண்டி கிராமத்தில் ஒரு மூடநம்பிக்கையாக இல்லை அதில் என்னாச்சும் உடன்பாடு இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியல. ஆனால் எங்கள் பகுதியில் வந்து இந்த பச்சை பாம்புன்னு சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் பார்த்து கொத்தும், அந்த பச்சை பாம்பை வந்து பிடிச்சி அந்த வாள், ஏன்னா அந்த பாம்புக்கு விஷத்தன்மை கிடையாது, அதனால் அந்த பாம்பை பிடிச்சி அந்த வாளை வந்து மூக்கு மேலே இப்படி வந்து ஒரு மூணு முறை வந்து இப்படி இன்னங்கன்னா நமக்கு வந்து உடம்பு சிலுத்து போய் அது என்னாச்சும் ஸ்கின்னுக்கு வந்து அது வந்து சப்போர்ட்டாக மாறுமா என்ன தெரியல. எங்கள் பகுதியில் மங்கை மறைய வைக்கணும் அப்படின்னா இந்த பச்சை பாம்பை பிடிச்சி தான் மூக்கு மேலே வந்து பண்ணுவாங்க. இது வந்து அப்படியே வந்து அந்த மங்கை வந்து மறைய வைக்கும். இது வந்து ஒரு கேட்டகரியில் வந்து இன்னமும் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க இவ்வளோ பேர். அதில் ஏதோ ஒரு உடன்பாடு இருக்கோ தான் உடம்பை சிலுக்க வைக்கிறதுனால வரக்கூடிய ஒரு ஏதோ ஒரு ஹார்மோன் சேஞ்ச் அதில் நமக்கு வந்து நன்மையாக கூட நடக்கும். ஓகேங்களா? மெடிக்கல் மெராக்கு அப்படிம்பாங்கள்ல, அதுமாரி இது ஒரு முன்னோர்கள் வந்து ஒன்று கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு
நன்மைகள் இருக்கும். இல்லாமல் வந்து இங்கே அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நாம் பிற்காலத்தில் அது வந்து ஒரு மூட நம்பிக்கையாக நினைக்கலாம், அல்லது புரிதல் இல்லாமல் அதை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் அதுலேயும் ஏதோ ஒரு ட்யூஸ்ட் இருந்திருக்கும். ஓகேங்களா? அதுதான் அந்த வகையில் தான் இந்த கருப்பு டாட், இந்த மங்கு அப்படிங்கக்கூடிய தாக்கங்கள் வந்து எளிமையாக கண்ட்ரோல் படுத்த முடியும். ப்ளஸ் அது அப்படியே ரொம்ப கருப்பாக கூட அதை வந்து சரி பண்ணலாம். உதாரணத்துக்கு போன ஒரு 6 மந்த்து 3 மந்த்துக்கு முன்னாடி இந்த பக்கம் எனக்கு இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே இல்லை, இப்போ புதுசாக இங்கே வந்திருக்குது. அந்தளவுக்கு என்னோடய மெலனின் குறையிறதுனால அதை நம்ம ஸ்கின் வந்து தற்காத்து கொள்றதுக்காக சம்மந்தமே இல்லாத இடத்துல மிருதுவான பகுதி தான் இது. இது சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். நம்ம வெயிலில் போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸுங்கிறது நம்ம பாடியோட ஹீட்டெல்லாம் வந்து ஃபேஸில் தான் வந்து அடையும். அப்போ நம்மளுடைய எதிர்வினையை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம நோய் சக்தி வந்து ட்ரை பண்ணுறது தான் இதோடைய தன்மை. இதை நம்ம தப்பாக புரிஞ்சிக்கூடாது. இது எப்படின்னா தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, வெயிலில் போனால் கருத்துறீங்களே, வெயிலில் போகாமல் இருந்தால் கருக்காமல் தான் இருக்கிறீங்க. அப்போ வெயிலில் போனால் யா கருக்குது? நம்ம நோய் சக்தி அந்த உடலில் அந்த வெப்பத்தை உள்வாங்கிடக்கூடாது. நம்மளுடைய உள் உறுப்புகள் வந்து ரொம்ப மிருதுவானது. அது ஹீட் ஆகுனா அதை சார்ந்த பல நோய்கள் வரும். அப்படிங்கிறனால தான் நம்ம நோய் சக்தி வந்து மலனின தூண்டப்பட்டு தோலை வந்து கருக்க வைக்கும். இந்த கரும நேரம் அந்த வெப்பத்தை, மதிய நேரம் வரக்கூடிய புறவு வீத வெப்பத்தை தடுக்கும். அதை தாண்டி ஒரு சிலருக்கு அலர்ஜி வருது, அந்த இடத்துல எதுக்கு தடுப்பாகுது, உங்களை சிவந்து போகுது அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பூச்சி சீண்டிருச்சு, நமக்கு ஒரு பிப்பான ஒரு விடையா அது மேலே கை தோல் மேலே பட்டு பிச்சுக்குது அப்படின்னா அதனால வீங்காது. நம்ம நோய் சக்தி அந்த பிப்பை வந்து அடக்கிறதுக்காக அந்த இடத்துல ரியாக்ட் காமிக்குது. ஓகேங்களா? தற்காத்துக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மாவை அனுப்பும். அடிப்பட்டவொடனே பாருங்கள் பிளட்டு ஸ்டார்டிங் வரும். போக உங்களுக்கு லிக்விட் மாரி தண்ணி மாரி வரும். ஒரு சில புண்களையோ ஒரு சில காய்களையோ, இது காரணம் என்னென்னா அதை ஆத்துறதுக்கு நம்ம நோய் சக்தி வந்து ட்ரை பண்ணுறது தான். இதுதான் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை. இந்த வலிமையை நினச்சி நம்ம தவறாக புரிஞ்சிக்காமல் நம்ம குணப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக நம்ம இதை கருதணுமோ இல்லை, பயந்துக்கூடாது. இது நடா புது பிரச்சனை அப்படிங்கிற மாரி இதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒன்று இழந்தால் ஒன்று பெறலாம் அப்படிங்கிறது தான் நியதி. அதுமாரி வந்து துன்பம் இருந்தால் இன்பமும் நமக்கு இருக்கும் வரும். அதுக்கான பொறுமையும் விடாமச்சும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட்டீங்கன்னா இதையும் வெற்றி காணலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி. மீண்டும் நல்லதொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.